நான் ஏன் அகதியானேன் நான் எண்ணி பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த நேரம் ஈழத்தில். அந்த நேரத்தில் தந்தை செல்வா ஈழத்தில் தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த அவர் நடத்தி கொண்டிருந்த சுதந்திரன் என்ற வார ஏட்டில் முன்பக்கத்தில் ஒரு பெட்டி செய்தியில் ஒரு செய்தி வெளியிடுகிறார்கள். அப்பொழுது கோவை மகேசன் அவர் அதன் ஆசிரியராக இருந்தார். அந்த செய்தி என்னை பற்றிய செய்தி, இலங்கையில் இருக்கிற சிங்கள இராணுவ படைகளுக்கு தலைமையகமாக இருக்கிற பனாகுட இராணுவ முகாம், இங்கே ஹரிஹரன் அவர்கள் இருக்கிறார், அவருக்கு தெரிந்திருக்கும். அந்த முகாமில் சுடுவதற்கு பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அப்படி பயிற்சி நடத்துகிறவர்கள் என்னுடைய படத்தை வரைந்த ஒரு கட்அவுட்டை வைத்து அதை குறிபார்த்து சுட்டு பழகினார்கள் என்பதுதான் சுதந்திரனில் வெளிவந்த செய்தி. நான் அதை படித்த பொழுது எனக்கு அது செய்தியாக இருந்தது. ஆனால் உள்ளே இருந்து அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஓரிரு தமிழ் இராணுவ வீரர்களிடமிருந்து அந்த செய்தி வெளியே வந்தது. ஒரு நாள் சிறையிலிருந்து வெளிவந்த பின்பு எனக்கு திருமணம் முடிந்து முதலாவது வாரம் நான் என் மனைவியோடு ஒரு வண்டியில் வந்து கொண்டிருக்கிறேன். மட்டக்களப்பு ஆனைப்பந்தி என்கிற இடம் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில். திடீரென்று ஒரு 100 சிங்கள இராணுவ வீரர்கள் என்னுடைய வண்டியை வளைத்துக் கொள்கிறார்கள். ஒருவன் திடீரென்று பாய்ந்து என் முன்னே வந்து அவனுடைய துப்பாக்கியை என் நெஞ்சில் வைக்கிறான். இதை நான் முன்பு பதிவு செய்திருக்கிறேன். இரண்டு பக்கங்களிலும் மக்கள் கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனைவி எனக்கு பக்கத்தில் வியர்த்து அவள் வியர்த்து கொட்டுகிறாள். வெயில், 12 மணி, கைகளை உயர்த்தி என்கிறான் ஒருவன். நான் கைகளை உயர்த்துகிறேன். என் நெஞ்சில் அவன் துப்பாக்கி இருக்கிறது. என்னுடைய வண்டியை ஏறி ஆய்வு செய்கிறார்கள். ஏதோ அந்த வண்டியில் நான் கடத்தி வந்தது போன்ற ஒரு செய்தியோ தகவலோ என்னவோ. 1 மணி நேரம் அப்படியே நான் நிற்கிறேன், கைகளை உயர்த்தியபடி, அவன் துப்பாக்கியை என் நெஞ்சில் பதித்தபடி. அதுக்கு பிறகு ஒன்றுமில்லை என்று தெரிந்து கமோன் கெட் அவுண்ட் யுவர் வெஹிக்கிள்ஸ் என்று அந்த படை வீரர்களை பார்த்து தளபதி சொல்கிறான், எல்லோரும் வண்டிகளில் ஏறுகிறார்கள், வண்டி போகிறது, நான் புறப்படுகிறேன். இதற்கு பிறகுதான் நான் அகதியானேன். அந்த மண்ணில் வாழ்கிற சூழ்நிலை இல்லை என்ற நிலையில், இனியும் வாழ்ந்தால் நான் உயிரோடு வாழ முடியாது என்ற நிலையில் அந்த மண்ணிலிருந்து நான் வெளியேறுகிறேன். நான் மிக தூய்மையாக என்னுடைய மண்ணில் நேற்றும் வாழ்ந்தவன், என்றும் வாழ்கிறவன், நாளையும் வாழ்வேன். இந்த நிலையில் தான் சொல்கிறேன், இந்த அகதிகள் இப்படித்தான் இங்கே வந்தார்கள். அவர்கள் ஒன்றும் இங்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள அல்லது ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க என்று வரவில்லை. வாழ முடியவில்லை, அந்த மண்ணில் இந்த மண்ணில் வந்து விழுந்தார்கள். கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு போனார்கள். இங்கே வந்தவர்கள் எல்லாம் ஏழைகள், துன்பப்படுகிறவர்கள், இயலாதவர்கள், அகதிகளானார்கள். இன்று இந்த சிக்கலில் 4 நிலைகள். 1, இங்கே பேசப்படுகிறது பரவலாக, இங்கே உள்ள அகதிகள் அவர்கள் திரும்பவும் இலங்கைக்கு போக வேண்டும் என்று ஒரு குரல், போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றும் ஒரு செய்தி. 2, அவர்கள் அப்படி போக முடியவில்லை, அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்றது 2. 3, இல்லை இல்லை, இரட்டை குடியுரிமை குடித்தால் நல்லது, இரட்டை குடியுரிமை என்று ஒரு குரல். 4, இவையெல்லாம் இல்லை என்றால் என்ன? ஆகவே இந்த நிலையில் நாம் முதலில் இங்கே இருந்து அந்த மண்ணுக்கு போக வேண்டும் என்பதை தொட விரும்புகிறேன். நான் எப்படி போவது? என்னுடைய கட்டவுட்டை வரைந்து சுட்டுப்பழவியவர்களின் மண்ணுக்கு, என்னுடைய நெஞ்சில் துப்பாக்கியை பதித்தவர்களின் மண்ணுக்கு நான் எப்படி போய் இறங்குவது? என்னுடைய மனைவி என்னோடு வந்தவள், எனக்கு கொஞ்சம் முந்தியே அவள் 35 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்கிறாள், நான் 30 ஆண்டுகள் இந்தியாவில். எங்களை பொறுத்தவரை இந்த நீண்ட நெடிய காலம், 35 ஆண்டு என் மனைவி, நான் 30 ஆண்டுகள், முதலில் எங்கள் இருவரையும் எங்கள் குடும்பத்தையும் தாங்கி கொண்ட இந்தியாவுக்கு நன்றி செலுத்துகிறேன், இந்திய அரசுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நான் சரியான உரிமையோடு ஒரு உரிமை உள்ள அகதியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது வேறு செய்தி. ஆனாலும் இந்த மண்ணில் இத்தனை ஆண்டுகள் என்னை கவனித்த, என்னை பார்த்த இந்திய மண்ணுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் 1, நான் திரும்பி அந்த மண்ணுக்கு போக வேண்டுமென்றால் எப்படி?
அந்த மண்ணின் நிலைமை என்ன? உங்களுக்கு ஒன்றை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். தமிழர்கள் என்று ஒரு காலத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். உண்மையில் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் பெரிய அளவில். அவன் தமிழர்களை அழிக்க வேண்டுமென்றால் தமிழர்களின் வீடுகளில் குண்டுகளை போட்டதோடு விட்டிருக்கலாம். அவன் 400 இந்து கோயில்களில் குண்டுகளை போட்டான். அவனுக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு கோயில்களையும் சுற்றி தமிழனின் கலாச்சாரம் பண்பாடு இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அங்கேதான் தேவார பண்பாடப்படுகிறது. அங்கேதான் சோழர் காலத்து சிற்பத்தில் சிவன் இருக்கிறான், சக்தி இருக்கிறாள். அங்கேதான் உடுக்கையொலி கேட்கிறது. அங்கேதான் பரதநாட்டியம் நடக்கிறது. அங்கேதான் காவடியாட்டம் நடக்கிறது. தமிழனின் கலை பண்பாட்டு மையமாக ஒவ்வொரு இந்து கோயில்களும் விளங்குவதால் அவன் குறிவைத்தான். 400 கோயில்கள், இந்து கோயில்கள் அந்த மண்ணில் அழிக்கப்பட்டன. நான் சொல்லுவேன், இந்தியாவுக்கு வெளியே எந்த நாட்டிலும் இந்துக்களுடைய 400 கோயில்களின் மேல் குண்டுகள் விழுந்ததில்லை. அந்த மண்ணில் 300,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களில் குறைந்தது 200,000 அதிகமாக, 250,000 மேற்பட்ட அந்த கொல்லப்பட்ட மக்கள் இந்துக்கள். இந்துக்கள் தான் கொல்லப்பட்டார்கள். நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு வெளியே எந்த மண்ணிலும் 250,000 இந்துக்கள் கொல்லப்பட்டதில்லை. அந்த மண்ணில் 200,000 தமிழர்களுடைய வீடுகள் இந்துக்கள், அத்தனையும் இந்துக்களின் வீடுகள் மீது குண்டுகள் விழுந்தன. 10,000 இந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். 10,000 பேர், ஒன்றல்ல இரண்டல்ல பதிவு ஆகியிருக்கிறது, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இந்து பெண்கள். ஒரு இந்து பெண் திரௌபதியின் ஆடைகளையப்பட்டால் பாரத போர் நடத்திய நாடு இந்த நாடு. 10,000 பெண்கள் ஆடைகளையப்பட்டு அவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார்கள் இந்துக்கள், இந்து பெண்கள். உலகில் எந்த நாட்டில் நடந்தது நான் கேட்கிறேன் இத்தனை இந்துக்கள்? அது மட்டுமல்ல, கடந்து முடிந்த போரின் முடிவில் அந்த மண்ணில் 90,000 பேர், அதில் நிச்சயமாக 80,000 பேர் இந்து பெண்கள் விதவைகளானார்கள் அந்த மண்ணில். உலகில் எந்த நாட்டில் நான் கேட்கிறேன்? அப்படி நடந்த ஒரு கொடிய நாடு அந்த நாடு. இன்னும் நாங்கள் அந்த மண்ணில் நிமிர முடியவில்லை. அந்த மண்ணில் நடக்கிற கொடுமை தொடர்ந்து நடக்கிறது. தாங்கி தாங்கி நிமிர முடியாமல், நிமிர முடியாமல் விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து நாங்கள் அந்த மண்ணில் இன்றை வரை. 2 வாரங்களுக்கு முன்பு திடீரென்று நான் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன். காரைக்காலுக்கு எச்சரிக்கை, தூத்துக்குடிக்கு எச்சரிக்கை. ஒரு கப்பலில் 65 இலங்கை தமிழர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு வாரத்துக்கு முன்னால். இப்போ இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு கப்பலில் ஏறிக்கொண்டிருக்கிறான் ஈழத்தமிழன். இந்த அகதி முகாங்களில் என்னிடம் புள்ளி விவரம் இருக்கிறது. இந்த அகதி முகாங்களிலிருந்து ஈழத்துக்கு போனவர்கள் 400 பேர் வரை திரும்பி வந்திருக்கிறார்கள். என்னிடம் பெயர் இருக்கிறது, கேளுங்கள், நான் தருகிறேன், பட்டியல் வைத்திருக்கிறேன். திரும்பி வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? அங்கு எங்களால் வாழ முடியவில்லை. நான் எங்கும் பதிவு செய்யாத ஒரு செய்தியை சொல்கிறேன், இல்லை என்றால் நான் திசை திருப்புகிறேன் என்று கூட வெளியில் பேசுவார்கள். நொந்து வெளியில் சொல்ல முடியாமல் விழுங்கி கொண்டிருக்கிற செய்திகள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு தடவை போங்கள், முடிந்தால் நாளைக்கே நீங்கள் போங்கள் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டம். அந்த பகுதிக்கு போய் பாருங்கள். அண்மை காலத்தில் மிக கொடுமையாக வெளியில் சொல்ல முடியவில்லை. எங்களுடைய ஒரு 12 இந்து கோயில்கள் இஸ்லாமியர்களால் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. நெருப்பு வைத்து எரிக்கப்பட்டு கிராமத்தோடு இந்து மக்கள் ஓடுகிறார்கள் வெளியே. மட்டக்களப்பில் அம்பாறையில் இந்த வாரம் போங்கள், நீங்கள் போய் கேளுங்கள். 4 நாட்களுக்கு முன்பு கிபி 400 உலகநாச்சியார் என்ற ஒரு தமிழரசி கோயில் கட்டினால், அந்த கோயில் அதற்கு முன்பே இருந்த கோயிலை, எவ்வளவு பழைய கோயில் நினைத்து பாருங்கள். 400 என்றால் எவ்வளவு பழைய காலம், சிங்கள மொழி தோன்றுவதற்கு முந்தைய காலம், இங்கே தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகள் தோன்றுவதற்கு முந்தைய காலம். ஒரு தமிழ் பெண் ஒரு இந்து கோயில் கட்டுகிறாள் மட்டக்களப்பில், என்னுடைய ஊருக்கு பக்கத்தில், கோயில் குளம் என்று ஊருக்கு பெயர். 4-5 நாட்களுக்கு முன்பு அதை இஸ்லாமியர்கள் இடித்து நொறுக்கி அந்த லிங்கத்தை எல்லாம் எடுத்து எறிந்திருக்கிறார்கள். ஒரு 20 கோயில்கள் வரை அந்த 10-12 ஊர்களும் எரித்து விரட்டப்பட்டு, சிங்களவர்கள் செய்வது ஒரு பக்கம், பௌத்த வறியர்கள் இவர்கள் ஒரு பக்கம், இரண்டு பக்கமும் அடிவாங்குகிற மத்தளமாக அந்த மண்ணில் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு, இத்தனை கொடுமைக்கும் பிறகு,
இன்றைக்கு அந்த மண்ணில் நடப்பது என்ன? சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருக்கேதீஸ்வரம் கோயில், சிவன் கோயில், எவ்வளவு புகழ் வாய்ந்த கோயில். அந்த கோயில் காணிக்கு உள்ளே ஒரு பெரிய புத்தவிகாரம் எழுப்புகிறான், ரஜமகாவிகார என்று பெயர். ஒவ்வொரு சிற்றூருக்கும் போய், கிராமத்துக்கும் போய், அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு உள்ளே ஒரு லிங்கத்துக்கு பக்கத்தில் புத்தர் சிலையை வைக்கிறான். இது நடக்கிறது. அங்கிருந்து வந்த ஒரு செய்தி இதழ் ஆசிரியர் என்னிடம் சொன்னார், யாழ்ப்பாணத்துக்கும் வவுனியாவுக்கும் இடையில் ஒரு 80 மைல் தூரம், அந்த இடைவெளியில் 40 புத்த கோயில்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு முளைத்திருக்கின்றன. அங்கே எவ்வளவு பெரிய கொடுமை நடக்கிறது. இவர்கள் இஸ்லாமியரை யாரும் பேசவில்லை, கிறிஸ்தவரை பேசவில்லை, இந்துக்களை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்று நான் சில வழிகளில் இந்த மண்ணில் விமர்சிக்கப்படுகிறேன். என்னை எப்படியோ எல்லாம் எழுதினார்கள், காசி ஆனந்தன் அல்ல இவர், காவி ஆனந்தன் என்று கூட எழுதினார்கள். நான் கவலைப்படவில்லை, நான் உண்மையை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். நான் யாரை பற்றியும், நான் எவரை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அங்கே ஏன் பேசுகிறேன்? தமிழீழத்தில் இந்த புத்தர் சிலையை கொண்டு இந்து கோயிலுக்குள் வைக்கிறவன் எந்த பள்ளிவாசலுக்குள்ளேயும் கொண்டு புத்தர் சிலையை வைக்கவில்லை, எந்த கிறிஸ்தவ கோயிலுக்குள்ளும் கொண்டு புத்தர் சிலையை வைக்கவில்லை. அவன் சிவன் கோயிலுக்குள் வைக்கிறான், முருகன் கோயிலுக்குள் வைக்கிறான், அம்மன் கோயிலுக்குள் வைக்கிறான். பேசுகிறேன், கொடுமை அங்கு நடந்தால் அதையும் பேசுவேன். நடக்கிற கொடுமையை பார்க்கிற பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் முழுவதிலும், இந்தியாவுக்கு வெளியே தமிழீழத்தில் இருக்கிற இந்துக்கள் படுகிற துன்பம், அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற கொடுமைகள் யாரும் படவில்லை. அந்த நிலையில் தான் சொல்கிறேன், அந்த மண்ணுக்கு எப்படி போக சொல்கிறீர்கள்? எப்படி நாங்கள் போவது அந்த மண்ணுக்கு? என்னுடைய மண்ணில், என்னுடைய மட்டக்களப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் எரிக்கப்பட்டு காடுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறான், அந்த மண்ணுக்கு எப்படி போக சொல்கிறீர்கள்? எனக்கு தெரியவில்லை. ஒரு வாதம் வைக்கப்படுகிறது, அங்கு இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது, அதை நிரப்ப வேண்டும், மண் பறிபோகிறது, சிங்களவர்கள் குடியேறுகிறார்கள். நான் கேட்கிறேன், உங்களால் முடியுமா? அங்கிருந்து போய் 100,000 மக்கள் தமிழீழத்தை காப்பாற்றி விட முடியுமா? நான் கேட்கிறேன், 17 லட்சம் தமிழர்கள் வெளியேறி போய் ஐரோப்பாவில், ஆஸ்திரேலியாவில், அங்கெல்லாம் இருக்கிறார்கள். அந்த மண்ணில் நல்ல வசதியாக இருக்கிறார்கள். அவர்கள் விட்டு போன இடம் மிகப்பெரிய இடம் கிடைக்கிறது தமிழீழத்தில். நாங்கள் 100,000 போய் குடியேறினால் சரியா? நிலத்தை காப்பாற்றி விட முடியுமா? திரும்பவும் இந்த மண்ணில் வாழ்கிற, துடித்து சிறகடித்து கிடக்கிற கிளிப்பிள்ளைகள் போய் அந்த 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 பூனைகளுக்கு முன்னால் விழ வேண்டுமா? நாங்கள் அந்த மண்ணுக்கு போகிற நிலையில் இல்லை. அதைத்தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் அங்கு போக முடியாது. இந்த மண் தான் எங்களை தாங்கியது, இனியும் தாங்க வேண்டும். நாங்கள் எங்களை யாரிடமும் போக முடியாது. இந்த நிலையில் அதை விடுவோம். அப்படியானால் இவர்களுக்கு என்ன செய்வது? இந்திய குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். அதை சிலர் சொல்கிறார்கள். பல நெடுமாறன் அவர்கள், முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர், அவர் சொல்கிறார், இந்திய குடியுரிமை கொடுத்தால் இங்கு வாழ்கிற அந்த 100,000 அகதிகளும் அவர்களுடைய தாய்நாட்டு உரிமையை உடனே இழந்து விடுகிறார்கள். அந்த மண்ணின் உரிமை அவர்களிடம் இருக்க வேண்டும். கடைசி வரை அவர்கள் என்றோ அந்த மண்ணை போக வேண்டியவர்கள் என்று சொல்கிறார். விடுதலை கிடைத்தால் போவோம், அதுக்கு முதல் நாங்கள் போகிற நிலையில் இல்லை, அது வேறு. அந்த விடுதலைக்கு கூட நான் ஆவலோடு, ஆசையோடு எதிர்பார்ப்பது, நான் மிக மிக, நாங்கள் நெஞ்சில் மிக மிக மதிக்கின்ற, எதிர்பார்க்கின்ற, எங்கள் மோடி அவர்கள் காலத்தில் அது நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது 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 ஒரு பெரிய பெரிய அடிமை, ஒரு அடிமை நிலையிலிருந்து நான் எழுப்புகிற குரல். ஒரு தாங்க முடியாத கால்களால் மிதிப்பட்ட நிலையில் நிலத்தில் கிடந்து அழுந்தி நான் எழுப்புகின்ற குரல். இது ஒன்றும் ஒரு அரசியல் குரல் அல்ல, அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அப்போ இந்திய குடியுரிமை, அந்த உரிமையை நாம் இழக்கிறோம் என்று சொல்லுகிற நெடுமாறன் அவர்களுடைய கருத்திலும் ஒரு நியாயம் இருக்கிறது. நாம் அதை மறுப்பதற்கும் இல்லை. சரி, அதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்திய அரசு முடிவு செய்யட்டும் என்று விடுவோம்.
அடுத்து இரட்டை குடியுரிமை என்று ஒரு 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 குரல் எழுப்பப்படுகிறது. இந்த அரசியல் அறிவு நன்றாக படைத்த அறிஞர் ஆய்வறிஞர் நான் மதிக்கின்ற சூரிய நாராயணன் அவர்கள் இந்த நூலில் சொல்லுகிறார், இந்திய அரசியல் அமைப்பில் இரட்டை குடியுரிமைக்கான ஏற்பாடுகள் இல்லை. கவனிக்கணும், இது இது சட்டம், அரசியல் அரசியல் சட்டம், அரசியல் அமைப்பு பற்றிய ஒரு செய்தி எனக்கு தெரியாது, ஆனால் அவரிடமிருந்து நான் படிக்கிறேன். அவர் சொல்கிறார், இந்திய அரசியல் அமைப்பில் இரட்டை குடியுரிமைக்கான ஏற்பாடுகள் இல்லை. அப்படி இல்லை என்று சொல்கிற பொழுது அதை எப்படி செய்வது, அது ஒரு சிக்கல். இன்னும் ஒன்றையும் நான் சொல்லியாக வேண்டும். நெடுமாறன் அவர்கள் சொல்கிற பொழுது சொன்னார், இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிற கோதபய ராஜபக்ஷ அவர் அமெரிக்காவிலும் இருந்தவர், அமெரிக்க குடியுரிமையும் பெற்றிருந்தவர், ஈழக்குடியுரிமை இலங்கை குடியுரிமையும் வைத்திருந்தவர், இரட்டை குடியுரிமை வைத்திருந்தவர் தான் இப்பொழுது குடியரசுத் தலைவராக இருக்கிறார். ஆகவே அவர் நினைத்தால் இரட்டை குடியுரிமை கொடுக்க முடியும் என்று பல நெடுமாறனவர்கள் அவருடைய பார்வையில் சொல்கிறார். அவர் நான் மிகவும் மதிக்கிற ஒரு தலைவர் பல நெடுமாறன் அவர்கள், அவர் சொல்கிறார். ஆனால் என்னுடைய கருத்து என்ன என்றால், அது சரிதான், அது சரிதான், ஆனால் அங்கு அமெரிக்காவில் இருந்த ராஜபக்ஷ அமெரிக்கா அரசு ஈழ அரசுங்கிற அந்த உறவு நிலையில் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு கிடைக்கிற அந்த அணுகுமுறை இலங்கை அரசு ஈழத்தமிழர்களுக்கு காட்டுமா, இருக்குமா, இது இது ஒரு கேள்வி. அது ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஒரு இலங்கை குடிமகன் அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குடிமகன் அவனுடைய பாஸ்போர்ட் அதை புதுப்பிக்க வேண்டுமென்றால் அங்கே இருக்கிற இலங்கை தூதரகத்திலேயே போய் புதுப்பிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற நாங்கள் எங்கள் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கொழும்புக்கு போக வேண்டும். எங்களுக்கு சட்டம் வேறு, இந்தியாவில் இருக்கிற தமிழனுக்கு சட்டம் வேறு. அவன் இந்த இரட்டை குடியுரிமை என்று வருகிற பொழுது இலங்கை அரசை எப்படி அணுகப் போகிறோம், இலங்கை அரசு எங்களை எப்படி எங்களை கவனிக்கப் போகிறது, சரி தருகிறோம் என்று சொல்லிவிட்டு கொழும்புக்கு வா உனக்கு தேவையானவற்றை நான் படிவங்களை தருகிறேன் என்று சொன்னால் எப்படி போவது, அந்த மண்ணில் போய் எப்படி அணுகுவது, கொடுமையான சிக்கல். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்திய அரசுக்கு ஒரு கால நீடிப்பை கொடுத்து இந்த சிக்கலில் ஈடுபட வைத்தால் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போகும். ஆகவே இரட்டை குடியுரிமையும் என்னை பொறுத்தவரை இங்கு வாழ்கிற அகதிகளை பாதிப்பதாகவே எனக்கு படுகிறது. மூன்றாவது நான் சுருக்கமாக முடிக்க வேண்டியிருக்கிறேன், மூன்றாவது வருகிறேன். இதுதான் நான் நினைப்பது, உடனடியாக உடனடியாக ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஒரு தீர்வு என்றால், நீங்கள் மற்ற கொடுக்கிற குடியுரிமை வசதிகளை பலதையும் இந்திய அரசு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளட்டும், ஆனால் குறைந்தபட்சம் உடனடியாக இந்திய அரசு செய்ய வேண்டிய ஈழத்து அகதிகளுக்கு இங்குள்ள அகதிகளுக்கு செய்ய வேண்டியது எது என்று நான் நினைக்கிறேன் என்றால், மேல் நாடுகளில் ஒரு அணுகுமுறை இருக்கிறது, அந்த அணுகுமுறை இதுதான். அவர்கள் முதலில் டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் என்று கொடுக்கிறார்கள், தற்காலிக பதிவுடைய உரிமை சான்றிதழ். அது ஒரு 3 ஆண்டுகளுக்கு கொடுத்து அதற்கு பிறகு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெர்மிட், நிரந்தர பதிவிட சான்றிதழ், இது கொடுத்துவிட்டு மற்ற உரிமைகளையும் கொடுக்கிறார்கள். இதில் இன்னொன்றை சொல்லிவிடுகிறேன், 3 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு நிரந்தரமாக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கு 35 ஆண்டுகள் வாழ்ந்த என்னுடைய மனைவி அல்லது 30 ஆண்டுகள் வாழ்ந்த நான், எனக்கு அந்த 3 ஆண்டுகள் இடைவெளி தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஆகவே இங்குள்ள ஈழத்து அகதிகள் அத்தனை பேருக்கும் உடனடியாக இந்திய அரசு காலந்தாழ்த்தாமல் ஒரு சில மாதங்களுக்குள், ஓரிரு மாதங்களுக்குள், 6 மாதங்கள் கூட அல்ல, மிக விரைவில் நிரந்தர குடியுரிமை பெர்மிட் நிலையான நிரந்தரமான குடியுரிமை, அதாவது பதிவிட உரிமை பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெர்மிட் உடனடியாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்துவிட்டு அவர்களுக்கு இந்த மண்ணில் தொழில் வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு அனைத்தும் கொடுக்க வேண்டும், சொத்துரிமை உட்பட கொடுக்க வேண்டும்.
India Manilula Yenoru Indian Kudurime Tavire, our Nanubavikir Atani Urimayum in the residence permit to lower Elekum Kurukavandum. No wonder in Nansoli Udigrian. In the Walker, Tamil Galudia, party, Amma, Thai, Velinadigal, over Nadigal Rikra, Laurel Kur, Noivandal, Nodivandal, Savu Vandal, Odipo Park, in the Roland Mudia Villa, Ethnia Peregal and the Bonaria. Poha Mudia Villa, Parka Mudia, Alla Mudia Villa, Poin entry. Away, or travel document, over that cane, or Payana air party. Kandipa Kodukavand, Kandipa Kodukavand. இதை செய்து தர வேண்டும் என்று பணிவாக நான் வேண்டி ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெர்மிட் தொழில் வாய்ப்பு உடனடியாக கல்வி வாய்ப்பு அதே போன்று சொத்துரிமை அதே போன்று ட்ராவல் டாக்குமெண்ட் இவ்வளவையும் தர வேண்டும் என்று நான் பணிவாக இந்திய அரசை வேண்டி நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் அதுவும் பேசுகிறார்கள் துன்பமாக இருக்கிறது we are not illegal immigrants we are refugees நாங்கள் வந்து ஒரு சட்டத்தை மீறி வந்து இந்த மண்ணில குடியேறி எதையும் கொடுமையா செய்துட்டிருக்கிறவங்க இல்ல நாங்கள் அகதிகள் எங்களை பாருங்கள் எங்களை கவனியுங்கள் எங்களுக்கு கைதாருங்கள் என்று பணிவாக கேட்டு அமைகிறேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இதை ஏற்பாடு பண்ணிய வானதி சிறீவாசன் அவர்களுக்கு வணக்கம் நன்றி